வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் மலர் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். ஸோ முன்னெல்லாம் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்தது, சர்வர் அடிக்கடி பிரச்சனை வரும், அப்லோட் பண்ணுற மெத்தட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போது டைரெக்டாக ஆன்லைன்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைன்லேயே பேமெண்ட் கட்டுற அளவுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் தமிழ் மலர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கான்செப்ட் போகலாமா? வாங்க, கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பாஸ்போர்ட் ஆன்லைன் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதில் ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷனில் ஸ்டெப்ஸ் எப்படி என்னென்னலாம் பண்ணணுன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ரிஜிஸ்டர் ஆகும், செகண்ட் ஸ்டெப்பில் உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு, தேர்ட் ஸ்டெப்பில் அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் சைஸு, ரெக்வஸ்ட் டீட்டெயில் ஃபார் இன்புட் சப்மிட், அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் பே அண்ட் ஷெட்யூலில் பேமெண்ட் கட்டணும். அதுக்கப்புறம் ப்ரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி பண்ண வரும் பார்க்க போகிறோம். அதில் முன்னாடி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்த உடனே ஸோ அதில் செலக்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு கேட்கும். இப்போ இதில் சென்னை பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம், அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்கள் நேம் டைப் பண்ணுங்கள். அதில் மார்க்ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த மாடலை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து என்னவோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த சர்நேமில் அவசியம் கிடையாது, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் மெயில் ஐடி, உங்களுடைய மெயில் ஐடி என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் லாகின் ஐடி சிமிலர் டு மெயில் ஐடி, மெயில் ஐடியும் லாகின் ஐடியும் சேமாக இருக்கணுன்னா எஸ் கொடுத்துங்க, அது ஈஸியாக கிடச்சிரும். இல்லை நீங்களே ஓனாக ஒரு லாகின் ஐடி கொடுத்தீங்கன்னா செக் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்க்கணும், அது அவசியம் இல்லை. மெயில் ஐடி யூனிக்காக இருக்கும், அதனால் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட் கவனிக்க வேண்டியது ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் கேஸ் லெட்டர் இருக்கணும், மினிமம் 8 to 14 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும்னு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்டை நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஹிண்ட் கொஸ்டின், சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா இந்த ஹிண்ட் கொஸ்டின் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், அதனால் ஹிண்ட் கொஸ்டின் ஒன்று கொடுத்து அதில் ஏதாவது ஃபேவரட் கலரு ஒயிட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்புறம் இதில் கேப்சுவா என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்கள் மெயில் ஐடியில் போய்ட்டு செக் பண்ணணும், அதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க 10 days நீங்கள் செக் பண்ணுன்ற மாதிரி, அது அவ்வளோ அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுங்கள், நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்குள்ளே என்டர் ஆகணும். ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் மெயில் ஐடிக்கு போங்க. பாஸ்வேர்ட் கொடுங்க, அதுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் புது சிஸ்டத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, வழக்கமாக ஓப்பன் பண்ணுற சிஸ்டத்தை விட புதுசில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கூகுள் வெரிஃபிகேஷன் கேட்கும், அது உங்கள் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அந்த நம்பரை பார்த்து டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இது ரிமைண்ட் மீ லேட்டர் கொடுத்துங்க, அது ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மெயில் ஐடிக்குள்ளே போகுது, அது மெயில் செக் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அட்மின் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு அங்கே போங்க, அதில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போது என்டர் யூசர் ஐடி. இப்போ நீங்கள் பாஸ்போர்ட்க்கு நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க பார்த்தீங்களா, அதான் யூசர் ஐடி. அந்த யூசர் ஐடி கொடுத்துங்க, சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டுன்னு வருது. கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய லாகின் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்களுக்கான பாஸ்வேர்டும் கேப்சூ ஆகும். அதில் என்ன நம்பர் கேரக்டர் வருதோ அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ லாகின் க்ரியேட் பண்ணியாச்சு. உங்களோட டீட்டெயில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அண்டு அந்த ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த அப்ளை பண்ணுறதுல ரெண்டு மெத்தடு, ஒன்று ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், இன்னொன்று ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறது. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கிறது ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைன் மெத்தடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன்னா பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும், அதை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரெண்டு வேலை. ஸோ அதுக்கு பதிலாக ஜஸ்ட் கிளிக்கு ஃபில் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துங்க. அதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ ஸ்டேட்டில் இப்போ வரக்கும் போல் உங்களுக்கு ஸ்டேட் என்ன, தமிழ்நாடு போட்டோம். டிஸ்ட்ரிக்ட் அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் அப்ளைங் ஃபாருக்கு வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், டைப் ஆஃப் அப்ளிகேஷனில் நார்மல். அதை தற்கலில் பண்ணிங்கன்னா 3500 வரும், நார்மல்னால் 1500 வரும். டைப் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட்டில் வந்து 36 பேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி அப்ராட் போகிறீங்கன்னா 60 பேஜஸ் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போங்க. இதில் வந்து இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து அப்ளிகேஷன் டீட்டெயிலில் உங்கள் நேம், அப்புறம் ஜெண்டரில் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றத ஆனால் பெண்ணுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது பேர் வச்சுருந்தீங்களா, இந்த இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பேர் இருந்தால் அந்த பேர் இருக்குன்னா எஸ்ஸும் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுப்பீங்க. இப்போ நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அதுக்கும் நோ கொடுப்பீங்க. இப்போ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ இஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியாவில் நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்தியாவுக்குள்ளே தான் பிறந்திருக்கீங்க, இப்போ அதனால் இருந்திருந்தீங்கன்னா கொடுத்துங்க. அப்புறம் உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த்தில் என்ன ஊரில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த ஊர் சொல்லுங்கள். ஸ்டேட் எந்த ஸ்டேட்டு, இந்த தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறோம். டிஸ்ட்ரிக்டில் இந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பிறந்தாங்க, அதனால் நாமக்கல் போட்டிருக்கோம். மேரிட்டல் ஸ்டேட்டஸில் சிங்கிள்னு போட்டுக்கிறோம், மேரேஜ் ஆகலை அதனால் சிங்கிள் போட்டிருக்கோம். இப்போ சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை அப்படின்னா பிறக்கும் பொழுது இந்தியாவில் தான் பிறந்ததுனால பர்த்துன்னு போட்டிருக்கோம். பேன் கார்டு இருந்ததுன்னா இஃப் அப்ளிகபிள், இதில் ரெட் கலர் சிம்பிள்ஸ் போடுறது தான் கண்டிப்பாக கொடுக்கணும். ரெட் இல்லை, இருந்தாலும் இவர்கிட்ட வந்து பேன் கார்டும் இருக்குது, ஓட்டர் ஐடியும் இருக்குது, அதனால் நான் ரெண்டுமே இங்கே ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் இவர் என்ன அன்எம்ப்ளாய்டு, அதனால் வந்து நாட் எம்ப்ளாய்டு அப்படின்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இப்போ வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க, அதனால் கிராஜுவேட் அண்ட் அபோவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பிஇ முடிச்சிருக்காங்க அதனால் போட்டிருக்கோம். ஸோ இஃப் அப்ளிகேண்ட் எலிஜிபிள் ஃபார் நான் இசிஆர் கேட்டகரி அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்களா அது என்ன அப்படின்றத லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஏதாவது ஒன்று இல்லை நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒன்று இருப்பீங்க, அதனால் எஸ் கொடுத்துக்கோங்க, நார்மல் கேண்டிடேட் எல்லாருக்குமே. ஸோ இப்போ செய்தர் ஒரு பேரண்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்களான்னா இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துங்க. அந்த இடத்துல ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். விசிபிள் டிஸ்கிரிப்ஷன் மார்க்கில் ஏதாவது ஸ்பெஷலாக உங்களை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக தெரிஞ்சதுன்னா அந்த டீட்டெயிலை நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அவசியம் கிடையாது. இப்போ ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு இந்த ஆதார் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பர் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்கள் ஆதார் கார்டு ஆக்டிவில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்போ அந்த ஆதார் வேலிடேட் ஆதாரில் உங்கள் நம்பர் ஓகேன்னு அர்த்தமாகுது. ஸோ ஐ அக்ரியில் எஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. ஸோ இன்வேலிட், அதாவது அந்த இடத்துல டாட் வச்சதுனால இன்வேலிட் வந்திருக்கு. ஸோ அதை எடுத்து விட்டுட்டு திருப்பியும் சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அது கொடுத்தீங்கன்னா தான் சப்போஸ் உங்களுக்கு சர்வர் ஃபால்ட் ஆனால் கூட நீங்கள் அடுத்த ஸ்டெப்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அதனால் எப்பயுமே சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீட்டெயிலில் உங்களுடைய ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் மதர் நேம், இதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க.
சர்நேம் அவசியம் கிடையாது. ஸோ கொடுத்துட்டு இதுலேயும் சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இதுதான் பெட்டர் சாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசிடென்சியல் அட்ரஸ் டீட்டெயிலை கொடுக்கணும். இப்போ ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்கீங்களா இல்லை அவுட் ஆஃப் இந்தியானா? நோ, இந்தியாவில் தான் இருக்கிறதுனால நோன் கொடுத்துங்க அந்த இடத்துல. ஸோ இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ் இருக்கிறதுக்கு அதுக்கான ப்ரூஃப் கையில் வச்சுருக்கீங்களா? ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஏதாவது ஒன்று கையில் வச்சுருக்கீங்களான்றது தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த அட்ரஸை நீங்கள் இதில் கொடுங்க. ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸோ இல்லை ரேஷன் கார்டோ, நீங்கள் அந்த ஐடி ப்ரூஃபில் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுங்க. ரெசிடிங் சின்ஸ் அப்படின்றதில் எந்த இயர்லேருந்து நீங்கள் அந்த வீட்டில் குடியிருந்துட்டுருக்கீங்க அப்படின்றத அங்கே சொல்லணும். அந்த அதோட அட்ரஸ் கொடுக்கணும். இந்த அட்ரஸ் வந்து ஆதார் கார்டு இல்லை ஐடி ப்ரூஃபில் இருக்கிற அந்த அட்ரஸை கொடுங்க. ஸோ சர்வர் சில சமயம் டவுன் ஆகும், இந்த டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டெப் ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சேவ் மை டீட்டெயில்ஸ் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டெப்பில் நிறுத்திருக்கீங்களோ அதோட அந்த ஸ்டெப்லேருந்தே கன்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க டைமிங் செட் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி போகும்பொழுது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி ஆகிடும். டிஸ்ட்ரிக்கு, போலீஸ் ஸ்டேஷனு, பின்கோடு, மொபைல் நம்பர் இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் அவைலபிளில் எஸ் கொடுத்துங்க. கொடுத்த அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம்னா அதையும் எஸ் கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸோ முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப்பில் போனீங்கன்னா எமர்ஜென்சி காண்டாக்ட், உங்களை ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான விஷயத்துக்கு காண்டாக்ட் பண்ணால் யார் காண்டாக்ட் பண்ணலாம் அவங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. மெயில் ஐடி, அவங்க மெயில் ஐடி இருந்தேன்னா மெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார், ரெட் கலரில் ஸ்டார் போட்டுறது தான் கம்பல்சரி. மீதியெல்லாம் ஜஸ்ட் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி காண்டாக்டில் நேம் அண்ட் அட்ரஸோட டைப் பண்ணுறோம். சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு திருப்பியும் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறீங்க. ப்ரெஃபரன்சஸ், ஸோ ரெஃபரன்ஸ்னா பக்கத்து வீட்டு அட்ரஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாமா, அத்தை இல்லை சித்தப்பா அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலோ ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறது. எந்த டீட்டெயில் வேணுமோ ஒரு ரெண்டு பேர் மட்டும் கேட்குறாங்க. நேமு, அட்ரஸ்ஸு ப்ளஸ் மொபைல் நம்பரு டைப் பண்ணிங்க. ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் நீங்கள் அதை டைப் பண்ணணும். ஸோ கொடுத்துட்டு இதுலேயும் சேவ் மை டீட்டெயில்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டோம், நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஏற்கனவே அஃபிஷியல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னா நாட் அவைலபிள் கொடுத்துங்க. பாஸ்போர்ட் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கான்னா நோன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ இதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கிரிமினல் கேஸ் உங்கள் மேலே ஃபைல் ஆயிருக்கா, கோர்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நோ நோ நோன்னு கொடுத்துருவாங்க. எல்லாம் நோ கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இதில் மேக்ஸிமம் எல்லாமே நோ தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டோட ப்ரீவியூ வந்து காமிக்குது. இது ஓகேனா கொடுங்க. இதில் அட்ரஸ் கொஞ்சம் இவருக்கு சேஞ்ச் பண்ணுன்றதுனால திருப்பியும் ப்ரீவியஸ் போகிறோம். ஸோ ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி போயிட்டு அந்த அட்ரஸில் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறோம். இந்த அரசநாட்டி அப்படின்ற ஊரை வந்து மேலே டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓசூர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்து திருப்பி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியூ பார்க்குறீங்க. ஸோ ப்ரீவியூ பார்க்குறீங்க. இப்போ அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அந்த இது பாஸ்போர்ட்டு. இதில் ப்ளேஸ் டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்னு கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் பாஸ்போர்ட் சேவாவில் உங்களுக்கு மெசேஜ் எதாவது வரணுன்னா அதுக்கு எஸ்ஐ விஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதில் ஆட் இருக்குது, ட்ராவல் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ் வரணுன்னா நோ கொடுத்துருங்க. அது
ஸோ இப்போ சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ப்ரீவியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரீவியூ காமிக்கும். வேணும்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க, ஒரு ப்ரிண்ட் எடுத்து பார்த்துங்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஏதாவது தப்பு இருந்தனா ப்ரீவியஸ்ன்னு போட்டு ஸ்டெப்பில் ப்ரீவியஸ் ஸ்டெப் போயிட்டு அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சப்மிட் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ அடுத்தது நம்ம பேமெண்ட் கட்டுற இது தான். அதில் ஆன்லைன் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க, அது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கொடுத்துங்க, ரிப்பே நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெட் பேங்கிங் மூலமாக அமௌண்ட் கட்ட போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து அப்பாயின்மெண்ட் எந்த லொக்கேஷனில் நீங்கள் போய் எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பார்க்க விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு கேப்சர் கோடை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அந்த டேட் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அந்த இதை செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் கேனட் பி ரீச்சுனா சர்வர் பிஸியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி மெசேஜ் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பியும் ஆன்லைன் பாஸ்வேர்ட் அப்ளிகேஷன் கொடுத்து அந்த ஸ்க்ரீனில் போய்ட்டு லாகின் பண்ணி போனோம். போனவாட்டி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் வந்து அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ் அந்த டைமில் தான் கட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சென்னை அப்புறம் கேப்சர் கோடு கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஈஸியாக உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுடைய யூசர் நேம், திருப்பியும் கண்டினியூ, திருப்பி பாஸ்வேர்டு, திருப்பியும் கேப்சர் டைப் பண்ணிக்கோங்க, திருப்பி லாகின் போங்க. ஸோ இதில் வியூ சேவ்டு சப்மிட்டட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போய்ட்டு செலக்ட்ன்ற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பே அண்ட் ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் திருப்பி ஆன்லைன் பேமெண்ட்டு நெட் பேங்கிங் மூலயமா நம்ம கட்ட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப்லைன் பேமெண்ட்னா செலான் பேமெண்ட் கட்டி எஸ்பிஐயில் போய் நீங்கள் பணம் கட்டிட்டு வர மாதிரி இருக்கும், ஆன்லைனாக நீங்கள் டைரெக்டாக கட்டிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் தாம்பரமில் போய் அப்பாயின்மெண்ட்டு அந்த பாஸ்போர்ட் சேவாவில் போய் நாங்கள் அப்ளை பண்ண போகிறாங்க, அதனால் அந்த செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கேப்சர் டைப் பண்ணுறோம். சப்போஸ் கேப்சர் புரியலனா சேஞ்ச் பிக்சர் டிஸ்பிளேன்னு கொடுத்துட்டு திருப்பி டைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ 1500 வருது அவங்களுக்கு இந்த பேமெண்ட் கட்ட வேண்டி, நார்மலில் அப்ளை பண்ணுறாங்க. அதனால் செலக்ட் அனதர் அப்பாயின்மெண்ட் டேட்டுன்னு இருக்குது, இது வேணும்னா நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம் வேறு டேட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் இதே டேட்டு ஓகே உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குன்னா இந்த அதே டேட்டில் நீங்கள் போகலாம். பே அண்ட் ஊக் அப்பாயின்மெண்ட் அப்படின்றதில் இப்போ அமௌண்ட் பே பண்ண முடியும். அதர் பேங்க்ன்றதால அதர் பேங்க் செலக்ட் பண்ணி இப்போ இந்தியன் பேங்க்கு, அதனால் இந்தியன் பேங்க் கொடுத்து மேக் பேமெண்ட்டு. ஸோ இப்போ அந்த இந்தியன் பேங்க் அந்த வெப்சைட்குள்ளே போகுது, அதில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இதுக்கு நீங்கள் நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி வாங்கியிருந்தீங்கன்னா பண்ணலாம், டைரெக்டாகவே பண்ணலாம். இல்லைனா அந்த செலான் பேமெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு செலான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் போய் அங்கே பேங்க்கில் எஸ்பிஐ பேங்க்கில் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது ஆன்லைனில் பேமெண்ட்டு, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு, இது டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருக்குது, அதை டைப் பண்ணுறோம். சப்மிட் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு உங்கள் செல்லுக்கு ஓடிபி நம்பர் வரும், அதை பார்த்து அப்படி டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ இப்போது பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டியாச்சு. திருப்பி நம்மளுடைய பாஸ்போர்ட் சேவாக்கு திருப்பி ரிட்டர்ன் வரும். ப்ரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட், ஸோ இந்த அப்ளிகேஷன் ரிசிப்டை நம்ம ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். ஸோ இதை தான் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். இங்கே தாம்பரம்ன்ற இதில் அவங்க செலக்ட் பண்ணால இந்த ப்ரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட் எடுத்துகிட்டு போய்ட்டோம். ப்ளஸ் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போங்க, ரெசிடென்சியல் ப்ரூஃபு, ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது. ஸோ ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை கேட்குற டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணால் போதும், நீங்கள் ஈஸியாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தமிழ் மனம் நியூஸ் சேனலில் மொபைலில் ஃபாலோ பண்ணுறவங்க யூடியூப் சர்ச்சில் போய்ட்டு தமிழ் மனம் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள்.
சேனல் ஓப்பன் ஆகும். ஸோ சேனலை கிளிக் பண்ணி அதில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் அப்டேஷன்ஸ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு மெசேஜ் வரும், எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.